அப்ப நீங்க மனிதனுக்கு செய்வதைத்தான் கடவுள் தன் கணக்கில் வரவு வைக்கிறார். நம்ம ஊர் கிறுக்கு பையன் 100 பேருக்கு புரியலீங்களே, இது சாமி வாயிலே ஊட்டுவேன், வெங்கடாஜலபதிக்கு 300 கோடி ரூபாய் செத்து வைத்து வைப்பேங்கிறானே, அவர் எங்க திங்க, அவர் என்ன பிச்சைக்காரன் உன் காசை வாங்கி திங்கிறதுக்கு, அண்ட சராசரத்துக்கு படி கிடக்கிற கடவுளுக்கு நீ 300 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சா அதை வாங்கி திங்க போறாரு. மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே கடவுளுக்கு செய்வது. இந்த அடிப்படை அறிவை கூட இந்தியாவிலே இன்னும் ஏற்படுத்த முடியலையே. கோயில்ல காசு இருக்க ஏழைக்கு எப்படி சார் பட்டினி இருக்கலாம், சாமிக்கு பால் அபிஷேகம் ஆகுது கடவுள் பால்ல குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இந்த நாட்டில் ஏழை பால் குடிக்கலன்னா தப்பு இல்லையா, யோசிக்க வேண்டாமா, எங்க தப்பு நடந்து யோசிக்க வேண்டாமா. இந்த நாட்டு மத தலைவர்கள், இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் முட்டாள்களாகவே வைத்திருக்கிறார். அறிவாளிய மாறணும், சிந்திக்கணும். ஒரு மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே ஒரு கடவுளுக்கு செய்வது. மனித நேயம் கடவுள் விரும்புவது, அதான் உண்மையான அர்ச்சனை, உண்மையான வாழ்வியல்.